ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் திரும்பவும் ஒரு இந்தோனேஷிய பேய் படம். இந்த பேய் படம் பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி பரபரப்பும் விறுவிறுப்பும் த்ரில்லிங்காவும் இருக்கும். இந்த கதையோட ஒன்லைனர், ஒரு ஹோட்டல்ல, அதுவும் பேய் பிடிச்ச சபிக்கப்பட்ட ஹோட்டல்ல யார் போய் தங்கினாலும் அந்த ரூமை விட்டு, அந்த ஹோட்டல்ல விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது, அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிறது பேயா ஆவியா இல்ல சூன்யக்காரியான்றத சொல்லக்கூடிய கதை தான் மோட்டல் மிலாட்டி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இருட்டான சமயத்துல ஒரு போலீஸ் ஆபிசர் தன்னோட பைக்ல வராரு. அங்க பார்த்தா ஒரு பாழ காட்டுக்கு நடுவுல ஒரு ஹோட்டல் தேடி பார்த்துட்டு ஒரு வராண்டா மாதிரி இருக்குங்க. அங்க போன நிறைய செவத்துல டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு டிராயிங் பாத்தீங்கன்னா பெருசா கருப்பு கலர் உருவத்துல அப்படியே முகத்துல முக்காடு போட்டுட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி போறாரு. திரும்பவும் ஒவ்வொரு ரூம் வாசல்லையும் ஒரு ஒரு டிராயிங் இருக்கும். ஒரு ரூமோட வாசல்ல போயிட்டு அந்த ரூம் திறக்கிறதுக்கு முன்னாடி மேல இருக்க டிராயிங்க பாக்குறாரு. அதுல ஒரு பையன் உட்காந்துகிட்டு எதையோ ஒன்னத குத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கான். அப்படி குத்திட்டு இருக்கும் போது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த முக்காடு போட்ட உருவம் பிக்சர்ல இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து அவரு பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. அது இவரு பாக்கவே இல்ல. ஒரு கையால கதவை திறந்துகிட்டே அந்த பிக்சரை பாத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பிக்சர்ல ஒரு பையன் உட்காந்து எதையோ குத்திட்டு இருந்தா இல்லைங்களா, அந்த குத்த குத்த அப்படியே அதுல இருந்து ரத்தம் கசி ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா பாத்துட்டு இருக்க போலீஸ் ஆபிசர் கண்ணிலே தெளிக்குமா. இந்த சமயத்துல ஒரு சத்தம் கேட்டு
அந்த பையன் மட்டும் முழிச்சுக்கிறான். அவன் எழுந்து என்ன ஏதுன்னு பார்க்கும் போது சேர்ல ஒரு பாட்டியோட உருவத்தை அந்த ஹோட்டலுக்கு வரும்போது அப்பப்ப பாப்பான் இல்லையா, அது உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யார் நீ அப்படின்னு கேட்டோன்னு, நான் உன் பாட்டிடா, நான் சாகணும்னு தானே உங்க குடும்பமே ஆசைப்பட்டுச்சு, நீயும் அதை தானே ஆசைப்பட்ட அப்படின்னு. இல்ல பாட்டி, இல்ல பாட்டி, நீங்க சாகணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு இந்த குழந்தை திரும்ப திரும்ப சொல்ல, பாட்டி கிட்டக்கு வந்து, நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்களோ அதுக்காக நீங்க என்கிட்ட அனுபவிக்க போறீங்க, நீங்க எனக்கு பண்ணதுக்கு நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்ட்டு அந்த பையனை மிரட்ட, அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த இடத்த விட்டு பயந்து போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அங்க போய் பார்த்தா அந்த பாத்ரூமே ஒரே அழுக்கா இருக்கு. இருந்தாலும் பயத்துல அவன் என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க கதறிட்டு நிக்க, திடீர்னு பாத்ரூம் கதவுல இருந்து கொத்துக்கிட்டு ஒரு கத்தி இப்படி வந்து நிக்குமா. அதை பார்த்துட்டு அவன் திரும்பவும் பேக் சைட் போறான். அவனுக்கு பின்னாடி ஒரு வாஷ்பேஷன் இருக்குங்க, அதுக்கு மேல ஒரு கண்ணாடி இருக்கும், அது டமால்ல திறந்து அந்த பையனை அந்த பாட்டிமா அதுக்குள்ள இருந்து டபக்குன்னு இழுத்துக்குமா. அதே போர்ஸ்ல அந்த கண்ணாடி கதவை டப்புன்னு சாத்த அதுல இருக்க கண்ணாடி நொறுங்கி கீழே கொட்டிடுதுங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த அந்த பையனோட அம்மா எழுந்து அவன் எங்க எங்கன்னு தேடி பாக்குறாங்க. அவன் எங்கேயுமே இல்ல. டக்குன்னு தன்னோட கணவனை எழுப்பி, எங்க நம்ம பையனை காணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நல்லா தூக்கம் வருது, நீயே தேடி பாரு அப்படின்ட்டு அவன் புரண்டு படுக்க, இவன் அந்த ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறா, அவன் இல்லன்னு பாத்ரூம் குள்ள போய் செக் பண்ணி பாக்குறா. அப்போ ஒரு செருப்பு கூட அவளை தடுக்கி விடும். திரும்பவும் தேடி தேடி விளையாடுறா விளையாடுறா, எங்கடா இருக்க, அம்மா கிட்ட வாடா அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த பாத்ரூம் முழுக்க தேடி பாக்குறா. அவ தன்னோட பையனை தேடிக்கிட்டு அப்படியே வாஷ்பேஷன் கிட்ட போறா. அந்த சமயத்துல கீழே கிடக்குற அந்த கண்ணாடி துண்டுகள் இவளோட காலில் குத்திருது. அது பொறுமையா எடுத்து போட்டுட்டு வாஷ்பேஷன்ல பார்த்தா இவனோட பொம்மை கிடக்கு. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதவு டமால்னு சாத்துமா. அந்த கதவை ஃபோர்ஸ் பண்ணி திறக்கிறதுக்காக தட்டி தட்டி, டேய் விளையாடாதரா, கதவை துறடா, கதவு துறடான்னு அவ தட்டிட்டு இருக்க, அந்த கதவுல சுருகியிருந்த கத்திய யாரோ வெளியில இருந்து இழுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சரட்டுன அந்த கத்தியை யாரோ இழுக்கிறாங்க. இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அந்த கத்தி குத்திருந்த ஓட்ட வழியா ரூம் குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறா. அங்க இவளோட பையன் அந்த கத்திய வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை நெருங்கி போறான். அதை பார்த்த உடனே இவளுக்கு மேலும் அதிர்ச்சி. டேய் என்னடா பண்ண போற, அப்பா கிட்ட ஏன்டா கத்தியோட போற, டேய் சும்மாரடா சும்மாரடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பேயோட உருவம் டக்குன்னு அந்த ஓட்ட வழியா அவளை பாக்குது. நீ நான் சாகணும்னு தானே நினைச்ச அப்படின்னு சொல்லணும். இல்லம்மா, நீங்க சாகணும்னு நான் நினைக்கவே இல்ல, உங்களை நல்ல ஒரு நர்ஸ் கிட்ட தானமா விட்டுட்டு போனேன், என்னமோ பண்றது, என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படி, என்னால உங்க கூடவே இருக்க முடியல அப்படின்னு திரும்ப சொல்ல, இல்ல இல்ல இப்ப பாரு உங்க குடும்பம் எப்படி நாசமா போகுதுங்கறத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேக்க போக்கின்னு சிரிக்குமா. அம்மா என்னமோ பண்றீங்க, என் பையனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டனா, உன் பையனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன், அவன் இனிமே நீ சொல்றதை கேட்க மாட்டான், நான் சொல்றதான் கேட்பான், பாக்குறியா பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அது விலகிக்க அந்த பையனும் கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போறாங்க. இவளும் பயங்கரமா தடுத்து பாக்குறா. பட் இவளோட குரல் உன்னோட காதல விழுந்த மாதிரியே தெரியல. அவன் அவங்க அப்பாவை சதக்கு சதக்குன்னு குத்தி அதே இடத்துல கொண்டுறான். தூக்கத்துல இருந்ததுனால அவரும் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. அந்த சமயத்துல கதவும் திறக்கப்படுதுங்க. தானா திறந்த கதவு வழியா வெளியில வந்து, ஏண்டா அப்பா அப்படி பண்ண அப்படின்ட்டு அவரை எழுப்பி பாக்குறா. அவரு தான் ஆல்ரெடி செத்து போயிட்டாரு. ஓடி வந்து புள்ள கையில இருக்க கத்திய வாங்குற. அந்த சமயத்துல திரும்பவும் பாட்டி வந்து, பாத்தியா நான் சொல்றதான் அவன் கேட்பான், அவனை உன்னால இனிமே கண்ட்ரோலே பண்ண முடியாது, நீ போய் சம பிள்ளை என்கிட்டே கொடுத்துரு, நான் அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன், நீ எப்படி என்ன பாத்துக்கிட்டியோ அதே மாதிரி அப்படின்னு வினோதமா அதை சிரிக்குமா. இவ டக்குன்னு கோவப்பட்டு, அளவி நீ சும்மா இருக்க மாட்டியா, என் புருஷனையும் கொண்டுட்ட என் பிள்ளையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்க, நீ என்ன பெத்த அம்மா அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னா, அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இல்ல, நீங்க பண்ண கொடுமை தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்ட்டு அந்த கிழவி பக்கத்துல இருந்த சேரை எத்தி விட, உன்ன நான் இப்ப என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு இவ பயங்கர போர்ஸா அந்த கிழவி கிட்ட ஓடி போய் அந்த கிழவிய தாக்க போக அந்த கிழவி டக்குன்னு மறைஞ்சு போயிடுமா. இவ ஓடின வேகத்துக்கு அந்த கிழவிக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குங்க, அதை உடச்சுக்கிட்டு அவ மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறான். அடுத்த சீன்ல வெடிஞ்சும் போயிடுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் மேல வராங்க. ஹோட்டல் ஓனர் மிலாட்டியும் ரிசப்ஷனிஸ்டும் வந்துட்டு செத்து போய் கிடக்குற பொண்ணுங்களை எல்லாம் பாக்குறாங்க. இல்ல இந்த குழந்தைக்கு உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அவங்க உடம்புல இருக்க பிளட் எல்லாம் எடுக்கிறாங்க, அதை அவங்க ஸ்டோர் பண்ணியும் வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல மூணு டெட் பாடியையும் ஒன்னா வச்சு அதே வீட்டுக்குள்ள பிணங்கள் எல்லாம் எரிப்பாங்க இல்லையா, அது மாதிரி இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகி டக்குன்னு மிலாட்டிய காட்டுறாங்க. ஓ நான் கதையை எங்க விட்டேன், அதுல இருந்து தொடர்றேன். அப்போ 1887 காலகட்டம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க அம்மா ஒரு பேய், அவளை இந்த ஊரே பேயாதான் பாத்துச்சு. எங்க அப்பாவோ எங்க அம்மா பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சே விட்டுட்டு போயிட்டாரு. அவரு ஒரு டச் சோல்ஜர், அவரு திரும்ப இந்த ஊருக்கே வரல. இந்த ஊரும் எங்க அம்மாவை ஏத்துக்கவே இல்ல. எங்க அம்மாவுக்கு இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு, ஒரு குழந்தையும் உயிரோட பிறந்தது இல்லையா, நான் மட்டும் பிறந்துருவா போறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமா பேசினாங்களாம். அந்த சமயத்துல அம்மா என்னை எப்படியாவது பெத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு விச் டாக்டர் போய் பாத்துருக்காங்க. அவங்களோ இவங்களுக்கு மந்திரம் போட்டு 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 என்ன பிறக்கவும் வச்சிட்டாங்க. அதான் நான் இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அவங்க மந்திரம் போட்டதுல நான் மாந்திரிக குழந்தையா பிறந்தேன், நான் என்ன பண்ண முடியும், இந்த தப்புக்கு நானா காரணம். அந்த மனஸ்தாபத்துல அந்த விச் டாக்டர் எங்க அம்மாவுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரு நோய், அந்த நோய் பாத்தீங்கன்னா வினோதமா இருக்கும். 1990 எங்க அம்மா அந்த நோயால ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சாங்க. எந்த நேரமும் தங்களையே மூடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நோயை எந்த டாக்டருமே கியூர் பண்ண முன்னுக்கு
வரல, ஆனா ஒரு டாக்டர் மட்டும் முன்னுக்கு வந்தாரு. அவர் ஆனா ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு. எங்க அம்மா ஆராய்ச்சி பண்ண நினைச்சாரு. எங்க அம்மா கிட்ட உங்களை கியூர் பண்ணணும்னா நீங்க நடுராத்திரி வாங்க, யாருக்கும் தெரியாம வாங்க அப்படின்னு சொன்னோன்னு எங்க அம்மாவும் நானும் ஒரு நாள் நடுராத்திரி அந்த டாக்டர் வீட்டுக்கு போனோம். அந்த சமயத்துல டாக்டரோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா அவரு திறக்கவே இல்லை. அன்னைக்கு மட்டும் அவரோட பையன் கதவை திறந்திருந்தா எங்க அம்மா இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க போய் கதவை தட்டிட்டு இருக்கும் போது இந்த ஊருக்குள்ள மாயமந்திரம் பண்றவங்களை விச் இவங்க எல்லாரையுமே இந்த ஊர் மக்கள் ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு தண்டனை கொடுக்கறது தான் வழக்கம். எங்க அம்மாவும் இந்நேரமும் போத்திக்கிட்டே ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க. அவங்கதான் விச்சுன்னு நினைச்சு எங்க அம்மாவும் இந்த ஊரே தேடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க வசமா மாட்டிட்டோம். டாக்டர் வீட்டு கதவை தட்டுறோம், ஆனா அவர் திறக்கல. அந்த சமயத்துல அந்த விச் டாக்டரோட பொண்ணு எங்களுக்காக அந்த இடத்துல வந்து சைகை காட்டினா. எனக்கு அது நல்லா புரிஞ்சிச்சு. ஆனா அதுக்குள்ள அந்த மாஸ்க் மண்டையனுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. எங்க அம்மாவை என்னையும் பிடிச்சு வலுக்கட்டாயமா எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தானுங்க. அதுல எங்க அம்மா அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. நானும் தான். அதுக்கப்புறம் அந்த பையன் கதவை திறந்துட்டு யார் இருக்காங்க இல்ல அப்படிங்கறத பார்த்தான். எங்களுக்கு என்னாச்சுன்னு அவன் பார்க்கவே இல்லை. கதவை மூடிட்டு திரும்ப போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கையில இருக்கிற போட்டோவை பாக்குறான். அதுல அவளும் அவங்க அம்மாவும் இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல இந்த ஹோட்டலுக்கு வந்து தங்குறவங்க தான் திரும்ப போக மாட்டாங்களே, அதனால இங்க வரவங்களோட காரு வாகனம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சும்மா நிக்க கூடாது இல்லையா, அதையும் இவ சேல்ஸ் பண்றா. சோ அதுக்காக ரெண்டு பேர் அங்க வர சொல்லியிருப்பா. அவங்களும் பல வருஷமா இந்த ஆதரவு இல்லாம நிக்கிற வாகனங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவானுங்க போல இருக்கு. பட் இந்த தடவை அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. ஏண்டா வந்து தங்குறவங்க வாகனத்தை விட்டுட்டு எங்கடா போவாங்க அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட கேட்க, டே நமக்கு முக்கியம் வண்டி, அதை எடுத்துட்டு போனோமா வித்தமா காசு பார்த்தோமா இப்படி இருக்கணும், அதை விட்டுட்டு யார் வந்தாங்க எதுக்காக காரை விட்டுட்டு போனாங்க இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் டே நல்லா யோசிச்சு பாடுறான், இந்த ஹோட்டல் ஆல்ரெடி பே ஹோட்டல்னு எல்லாம் சொல்றாங்க, இந்த ஹோட்டலுக்கு வரவங்களும் காணா போயிடுறாங்க, வண்டி மட்டும் அப்படியே நிக்குது, இந்த மிலாட்டி நம்ம கிட்ட வித்துறான். இந்த ஹோட்டல்ல இருக்கிறதோ மிலாட்டியும் ஒரு குள்ளமான ரிசப்ஷனிஸ்ட் தான். இவங்க ரெண்டு பேரையும் நம்மளால அடிச்சு போட்டுட்டு அவகிட்ட இருக்கிற பண நகை எல்லாம் எடுத்துக்க முடியும்டா அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட எதிராக அவ்வளவு பண நகை அப்படின்னு என்னடா லூசு மாதிரி கேக்குற, வர்றவங்க எல்லாம் நகை எல்லாம் போடாமையா வந்திருப்பாங்க, அவங்க பர்சல பணம் இல்லாமையா இருந்திருக்கும், மொத்தத்தையும் இவ திருடுறதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த ஹோட்டல்ல பேய் பிடிச்ச ஹோட்டல்னு ஊர் ஃபுல்லா நம்ப வச்சிருக்கா, அது தெரியாம வெளியூர்காரங்க தானே இந்த ஊருக்கு வராங்க, தெரியாதனமா தானே இங்க தங்குறாங்க, அவங்களோட நிலைமை தானே இப்படி ஆகுது, சோ நம்ம இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல தப்பே இல்ல, நம்ம அந்த காசை ஆட்டையை போட்டோம்னா சொகுசா வாழலாம்டான்னு அவனுங்களுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கா. அதையும் மிலாட்டி மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கா. என்ன வந்திருக்கவனுங்க ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, வேற ஒன்னும் இல்ல அவங்களுக்கு ஆசை அதிகமாயிடுச்சு, அவங்களுக்கான தண்டனையை இந்த வீடே கொடுத்துடும், நம்ம ஏன் கவலை பண்ணோம் அப்படின்ட்டு அவ கேஷுவலா சுட்டு புடிச்சுக்கிட்டே போயிடுறா. அதே மாதிரி இன்னொரு நாள் நைட் யாரோ ஒருத்தவங்க கப்பிள்ஸ் நினைக்கிறாங்க பைக்ல பயங்கர ஃபாஸ்டா வந்திருப்பாங்க போல இருக்கு. எப்பவுமே லவ் பண்றவங்க வெளியில போகணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க வெளியில போகணும்னு நினைச்சிருக்காங்க ஒரு டேட்டிங் மாதிரி. சோ அந்த பொண்ணு அவங்க கிட்ட, என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டு, நான் செத்தே போயிட்டதா ஃபீல் பண்ணேன்டா அப்படின்ட்டு அவன் அதட்ட, அவன் அதுக்கு இதெல்லாம் சகஜம் வா அப்படின்னு அவளை அந்த ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போனவன் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, இங்க பாருங்க சார் நாங்க ரொம்ப நாள்லாம் தங்க போறது இல்ல, ஒரே ஒரு நாள் தான் தங்க போறோம், ஒரு ராத்திரி மட்டும் தான் தங்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க ஒரு ராத்திரி தங்குங்க ஒரு மணி நேரம் தங்குங்க, ஆனா ஒரு நாளைக்கான வாடகையா கொடுத்துடணும். ஏன் சார் ஒரு நாள் ராத்திரி தானே சார், அதுக்கான காசு நீங்க வாங்கிக்க கூடாதா அப்படின்னு கேட்டோன்னு ரிசப்ஷனிஸ்ட் மறுத்துறான். சரி ஒரு ரூம் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாவியை வாங்க போக ரிசப்ஷனிஸ்ட் அந்த சாவியை கொடுக்காம, இங்க ஒரு சம்பிரதாயம் இருக்கு, நீங்க ஹோட்டல் ரூம்ல போய் தங்கணும்னா எங்க மேடம் இந்த ஹோட்டலோட ஓனர் மிலாட்டி இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்க பேசிட்டு டீ குடிச்சிட்டு தான் உங்க ரூம்ல போய் தங்கணும் அப்படின்னு சொன்னா, இது வேறையா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சலிச்சுக்கிட்டு அந்த மேடம் போய் பார்க்க போறாங்க. ஒன்ஸ் அகைன் நம்ம மிலாட்டியோ அதே கெட்டப்ல டார்க் கலர் பிளாக் லிப்ஸ்டிக்கோட பிளாக் ட்ரெஸ்ஸோட அதே இடத்துல ஒரு கொண்டையை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இவதான் ஏடகுடமா கேள்வி கேட்பாளே, ஓ நீங்க ரெண்டு பேரும் தனியா தங்க வந்திருக்கீங்க, ஃபியூச்சர்ல எப்படி வாழ போறீங்க, நீ இப்ப ரிஹர்சல் பார்க்க வந்திருக்கீங்களா, சரி சரி ஓகே இருக்கட்டும், உங்களோட காதல் எந்த அளவுக்கு ஆழமானது, ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டோன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நாங்க டீ குடிச்சிட்டோம் எங்க ரூம்ல போய் தங்க போறோம் அப்படின்ட்டு அவகிட்ட பய சொல்லிட்டு அவங்க கிளம்ப, இங்க பாருப்பா நீ வந்திருக்கிறது இந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நீ என்ன பண்ண உங்ககிட்ட ஃபுல் ரெண்ட் கலெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீ நினைச்சினா மிட் நைட் வரைக்கும் இருந்துரு, 12 மணிக்கு மேல அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுறதுனால நான் ஃபுல் ரெண்ட் சார்ஜ் பண்ணுவேன், சோ நீ 12 மணிக்குள்ள இந்த ரூம் காலி பண்ணிட்டீனா உனக்கு பாதி சார்ஜ் தான் அப்படின்னு சொன்னோன்னு இவங்களும் அதை கேட்டுக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில போனோன்னு மிலாட்டி கிராமஃபோன்ல மியூசிக் போட்டுட்டு இந்த டிக்டாக் சவுண்ட் இருக்குல்ல அதை ஆன் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் சுருட்டு புடிச்சுக்கிட்டு தன்னோட பிளாஷ்பேக் நினைக்க ஆரம்பிக்கிறா. அது 1990 இவ தூக்கு மாட்டி அதே இடத்துல தொங்கிட்டு இருக்கா இல்லைங்களா. அந்த சமயத்துல அந்த விக்ஸ் டாக்டரோட பொண்ணு ஊர் மக்களோட சேர்ந்து அவளும் ஊருக்குள்ள ஓடி போயிருப்பா, பட் என்ன நினைச்சாலோ எது நினைச்சாலோ திரும்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்களா என்னாச்சுன்னு பாக்க வந்திருக்கா. அந்த சமயத்துல மிலாட்டிக்கு உயிர் போக்கல, டக்குன்னு அவளோட காலை புடிச்சுக்கிட்டு எப்படியாவது கைத்த கழுத்துல இருந்து
அவுத்துரு அப்படின்னு மிலாடி கிட்ட சொன்னோம்னா அவளும் அவுத்துறா. மிலாடி நீ எப்படி உயிர் பொழைச்ச, என்னை மன்னிச்சிரு, எனக்கு பயமா இருந்தது, அதனாலதான் ஊர் மக்களோட நான் ஓடிட்டேன், உன்னை நான் வார்ன் பண்ணணும், பின்னாடியே தான் வந்தேன், நீங்க அதை கவனிக்கவே இல்லை, அந்த மாஸ்க் மண்டேங்க என்ன பாத்துருவாங்களோன்ட்டு நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர வேண்டியதா இருந்துச்சு, அதுக்குள்ள நீங்க டாக்டர் வீட்டுக்கிட்ட போயிட்டீங்க, என்ன மன்னிச்சிரு, நீ எவ்வளவு ஓகேக்க, அதனால என்ன நீ எனக்கு சிக்னல் கொடுத்த, அதுக்குள்ளதான் அவனுங்க வந்துட்டானுங்களே அப்படின்னு சொன்னோன்னு சரி வா போகலாம் அப்படின்னு அவளை ஊருக்குள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்ண, இல்ல இல்ல நான் இங்கே இருக்கேன், எங்க அம்மாவோடய இருக்கேன் அப்படின்னு மறுத்துறா. அடுத்த டாக்டரோட பையன் விடுஞ்சதுக்கு அப்புறம் தூங்கி எழுந்து வெளில வந்து பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் தூக்கு மாட்டி விட்ட இடத்த பாக்குறான், அதுல பொண்ணு கீழே உட்காந்துட்டு இருக்க, தூக்குல தொங்குற அம்மாவையும் பாக்குறான். என்னாச்சுன்னு கேட்டோன்னு இந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்த சீல அவங்க அப்பா இறங்கி கீழே வந்து பாக்குறாரு. வீடு முழுக்க சேரா இருக்கு, அந்த சேர் போற வழிய வச்சு அவரும் பின்னாடியே போறாரு. போனா கீழே ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க, அது ஒரு லேப் மாதிரியே இருக்கு. அந்த இடத்துல அவரோட பையன் ஒரு டெட் பாடியை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு கேட்டோன்னு, நேத்து நைட்டு உங்களை பாக்குறதுக்காக இவங்க வந்திருந்தாங்க, அந்த சமயத்துல ஊர்க்காரவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க, காலையில பார்த்தா இவங்களோட டெட் பாடி தொங்கிட்டு இருந்துச்சு, ஓ அதை வச்சு நீங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுவீங்கன்னு கொண்டுட்டு இருந்தப்பா அப்படின்னு சொன்னோன்னு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோட டெட் பாடிய அந்த டாக்டர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான். நான் அந்த சமயத்துல நான் அவனுக்கு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருந்தேன், எங்க அம்மாவோட ஆன்மாவை எடுத்து எப்படியாவது அவனோட ஒய்ஃபுக்கு அந்த ஆன்மாவை கொடுத்து உயிரோட திரும்பி வர வைக்க ட்ரை பண்ணான். அதே சமயத்துல வெளியில ஒருத்தர் ஒரு டெட் பாடி எடுத்துட்டு வந்திருந்தாரு. அந்த டாக்டர் பையன் அந்த டெட் பாடி கிட்ட போய் எப்படி செத்தான் அப்படின்னு கேட்டோன்னு, பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாப்பா அப்படின்னு சொன்னோன்னா, அந்த டெட் பாடியை வாங்கிட்டு அதுக்கான காசையும் கொடுத்து அனுப்பிச்சிடறான். அந்த டெட் பாடியை எடுத்துக்கிட்டு வந்து திரும்பவும் அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா இது மாதிரி புதுசா ஒரு டெட் பாடி வந்திருக்கு, இது பாம்பு கடிச்சு இறந்த டெட் பாடி அப்படின்னு சொன்னோம்னா, அதை அவங்க ரெண்டு பேரும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க அந்த பையன் டக்குன்னு நிமிந்து பாக்குறான். மிலாட்டியோட அம்மா கண்ணை திறந்துருக்குங்க, டக்குன்னு அப்பா அப்பா அங்க ஏதோ சத்தம் வருது, இவங்க கண்ணை திறந்துருக்கு அப்படின்னு சொன்னோன்னு அவரும் பாக்குறாரு. மிலாட்டியோட அம்மா நார்மலா தான் இருக்காங்க, திரும்பவும் அந்த டெட் பாடியை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு அந்த டெட் பாடி எழுந்திருக்குமா, என்னடா பண்றீங்க என்ன அப்படின்னு அந்த பையனோட கழுத்து பிடிச்சோன்னு, டாக்டர் உடனே கத்தியால குத்திடறான் அந்த ஆள. இதுக்குதான் பல தடவை சொல்றது, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு எடுத்துட்டு வரணும், நீ வீடு வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்ட, இவன் உயிரோட இருக்கான், இப்போ இதுக்கப்புறம் அவனை வெளியில உயிரோட விட்டா எல்லா விஷயத்தையும் ஊர் முழுக்க சொல்லிடுவான் அப்படின்னு கோபம் பேசிட்டு அவர் நகர்ந்து போக, இல்லாட்டி அது சின்ன குழந்தை இறந்துட்டு எல்லாத்தையும் பாக்குறான், அன்னைக்குதான் சிகிட்டோட கண்ணுல நான் பரிதாபத்தை பார்த்தேன் அப்படின்னு மிலாட்டி சொல்லும் போது நிகழ்காலத்தை காட்டுறாங்க. திரும்ப சுட்டு பிடிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. ரூமுக்கு போன கப்பல்ஸ் காட்டுறாங்க, அவங்க ரூமுக்கு வந்துட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு, இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு மிட் நைட் ஆறதுக்கு, அதுக்குள்ள நம்ம திரும்ப இந்த ரூமை வெக்கேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பெட்டு கடியில காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஃபேமிலியோட வந்து தங்கியிருப்பாங்க இல்லையா, அதுல அந்த லேடி மாடியில இருந்து விழுந்து இறந்து போனா இல்லையா, அவளோட ஆவி இவங்க கட்டில் கடையில இருக்கும், எனக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறான். அங்க போனவ அங்க எல்லாமே கிளீன் இல்லாம இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பாத்துட்டு என்னடா இது ரூம்னு வச்சிருக்கானுங்க, காசு வாங்குறானுங்க, இத கூட கிளீன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒன்னு ஒன்னா பாத்துட்டு இருக்கா. கண்ணாடியை சுத்தப்படுத்தி முகத்தை பாக்குறது, கை கழுவ சோப்பு இல்லையன்னு தேடுறது, இப்படியே டைம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க, இந்த வீட்டுக்குள்ள திருடணும்னு பிளான் போட்டாங்க இல்லையா ரெண்டு பேரு, அவனுங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் இதான் சரியான டைம், நம்ம உள்ள போலாம், இதை மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட கொடுக்க, அவனும் இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு, டேய் உள்ள போறோம், அசம்பாவிதம் ஏதாவது வந்துச்சுன்னா, ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம எப்படி தப்பிக்கிறது, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டு தான் வரணும், சோ நான் மாட்டிக்காம இருக்கணும் இல்லையா, அதுக்காக இதை மாட்டிக்கோ அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல மிலாட்டிய காட்டுறாங்க, அவ திரும்பவும் பாஸ்ட் சொல்றா, அந்த வீட்டுக்குள்ள டாக்டர் சும்மா இல்லாம அந்த லேடியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ட்ரை பண்றான், தன்னோட ஒய்ஃபை எப்படியாவது உயிரோட திரும்ப கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க. சிக்கிட்ட அந்த பையனும் கேக்குறான், அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, கொஞ்சமாவது நிதானத்துக்கு வாங்க, அம்மாவில திரும்ப கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னு, நான் சயின்ஸோட ராஜாடா, எனக்கு தெரியாது, இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது, கண்டிப்பா அந்த இறந்து போய் கிடக்குற லேடியோட ஆன்மாவை எடுத்து என்னோட ஒய்ஃபுக்கு வைக்க முடியும், உங்க அம்மாவுக்கு வைக்க முடியும்டா நம்பு அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு நேரா அந்த லேடியை வந்து கட் பண்ண வரான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த லேடியோட வயிற்ற கட் பண்றாங்க, அதுல இருந்து கருப்பு கலர் ரத்தமா கொட கொட கொடன்னு கொட்டுதுங்க. இந்த நேரத்துல அந்த வயிற்றுல இருந்து ஒரு உருவம் பல்ல வச்சுட்டு ஒரு டீமன் மாதிரி தெரியுது. அந்த சமயத்துல கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிலாட்டி கத்த, யாரா அது அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கு தெரியலப்பா, இந்த லேடியோட பொண்ணு வெளியில நின்றுட்டு இருந்தா, எனக்கு தெரியாம இந்த ரூம்குள்ள வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நீ நடந்ததெல்லாம் அவ பாத்துருப்பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவளை புடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். கத்தி எடுத்து கழுத்துல வச்சு, என்னத்த பாத்த நீ வெளியில சொல்ல போறியா, என்னை விட்டாதானே நீ சொல்றதுக்கு அப்படின்னு அவளை தரத்தரன்னு மாடி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல சங்கிலியால கட்டி போட்டு, இங்க பாரு உன்னை உயிரோட தான் விட்டுருக்கேன், ஆனா வெளியில விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டுறான். அவ எதுவுமே பதில் பேசாம உட்காந்துருக்கவும் அவளோட தாவங்கட்டையை பிடிச்சு, எனக்கு பதில் சொல்லு, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ ஒரு உருவம் இந்த ரூமை கிராஸ் பண்ணி போதுங்க, என்னாச்சு அப்படின்ட்டு கடகடன்னு இந்த டாக்டர் வெளியில வந்து பாக்குறான். அந்த டாக்டரோட வைஃப் நடந்து போயிட்டு இருக்கா பின்னாடியே, மா இல்ல உயிரோட வந்துட்டியா, அற்புதம் நடந்துருச்சா, நான் சாதிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு லைட் கட் ஆகுமா, ஆப்போசிட்ல திடீர்னு லைட் பிளிங்க் ஆகி எரிய ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல ஒரு கரு
கருப்புருவம் அப்படியே திரும்பி நின்னு இவனை பார்த்து ஓனு கத்த, இவன் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறான், என்ன நடக்குது இங்க அப்படின்ட்டு பயங்கர கோவத்தோட அந்த பொண்ணுகிட்ட வந்து, ஏய் என்ன பண்ண, உனக்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி தெரிஞ்சிருக்கு, என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னு, அட முட்டாளே, நீ தேவையில்லாம எங்க அம்மாவோட உடம்ப கட் பண்ணி அவங்களோட வயிற்ற ஓபன் பண்ணிட்ட, அவங்க வயிற்றுல ஆல்ரெடி கர்ஸ்ட் இருக்கு, சபிக்கப்பட்ட டீமன் இருக்குடா, அதை நீயே வெளியில விட்டுட்ட, அந்த டீமன் சும்மா இருக்காது, இங்க இருக்க அத்தனை ஆத்மாவையும் அது எழுப்பி விடும், நீ எத்தனை பேரை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக கொண்டியோ அவங்களும் என்னையும் எங்க அம்மாவையும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவா. நீ என்ன பைத்தியமா, ஊர்ல தெரிஞ்சிட்டு இருக்கானுங்களே, மாஸ்க் போட்ட மண்டையுங்க பிச்சை சூனியக்காரி இவங்களை எல்லாம் பிடிச்சி கொளுத்துறவங்க எரிக்கிறவங்க கொலை பண்றவங்க நினைச்சுக்கிட்டியா, நான் ஒரு சயின்ஸோட காடு, என்னால இந்த சயின்ஸ்ல எதை வேணா சாதிக்க முடியும், உன்ன மாதிரி புத்தி இல்லாதவங்க தான் ஆவி ஆத்மான்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ண பலார்னு அறைய வருவான் பாருங்க. அந்த சமயத்துல ஒரே ஆவியா பறக்குதுங்க அவனை சுத்தி, பாத்தியா உன்னோட கண்ணால பாத்தியா, நீ எத்தனை பேரை கொண்டியோ அவங்களோட ஆவியெல்லாம் சுத்திட்டு இருப்ப, என்ன பண்றது மொத்த பேரையும் எரிச்ச அவங்க சாம்பலா சுத்திட்டு இருக்காங்க, நான் ஒரு நல்ல யோசனை சொல்லவா, எங்க அம்மாவை சேர்த்து எரிச்சிரு அப்படின்னு மில்லாட்டி சொல்ல சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கத்துல அந்த ஹோட்டல் ரூம்ல பொண்ணு பாத்ரூம் குள்ள போனாலே இன்னும் பாத்ரூம்ல தாங்க இருக்கா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபிளஷ் பண்றா, அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க பாய் ஃப்ரெண்டுக்கு போர் அடிச்சு போய் டிவியை பாத்துட்டு இருக்கான், அதுல ஒரு உருவம் மட்டும் தெரியுது ஆனா கிளியரா தெரியல, அதையே உத்து பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல டக்குன்னு கரண்ட் கட் ஆகுமா, வெளியில இருக்கவங்களும் இதாண்டா சரியான டைம் உள்ள போலான்ட்டு அவங்க மாஸ்க் மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைய, அங்க இருக்க ஒன்னு ஒன்னத்தையா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க டார்ச் லைட்டை வச்சு, இல்லாட்டி ஒரு பொம்மை வச்சிருப்பா இல்லைங்களா, அதை பாக்குறானுங்க, டேபிள பாக்குறானுங்க, அவளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல நிறைய நகை இருக்கும் அதை அள்ளிக்கிறானுங்க, ஒரு ஒரு பொருளா பாத்துட்டு வரானுங்க, அங்க இருக்க பறவை கூட செத்து போய் தான் இருக்கும், அதெல்லாம் பாத்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கானுங்க. அதே சமயத்துல திரும்பவும் பாத்ரூம் குள்ள காட்டுறாங்க, அந்த பொண்ணு திரும்பவும் கண்ணாடி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மூஞ்சி பாத்துட்டு இருக்கா, வாஷ்பேஷன்ல வர தண்ணியோ ரெட் கலர்ல வந்துட்டு இருக்கு, ரூம் குள்ள காட்டுறாங்க அவன் டிவி பாத்துட்டு இருக்கான், கரண்டே இல்ல அவனுக்கு மட்டும் டிவி எப்படி ஓடுதுன்னே தெரியல, கீழே திருடனுங்க ஒன்னொன்னா திருடிட்டு வரும்போது ஏதோ ஒரு டிரா பிடிச்சி எடுப்பானுங்க, டக்குன்னு பணமா கொட்டும் சும்மா விடுவானேன்ட்டு அதையும் எடுத்துக்கிறானுங்க, நிறைய பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. அப்படி ஒரு டப்பாவை திறந்துட்டு இருக்கும் போது பக்கத்துலயே மில்லாட்டியோட அம்மா வந்து நிப்பா, அதை கூட கவனிக்காம அந்த பணத்தை எல்லாம் அவன் கொள்ளடிச்சிட்டு இருக்கும் போது அது அப்படியே பாக்கும், ஏதோ ஒரு உருவம் பக்கத்துல நின்னுச்சு அப்படின்னு டார்ச் அடிச்சு பாப்பான், அந்த உருவம் சும்மா இருக்குமா, அப்படியே தலைய சாச்சு அவனை பார்த்து சிரிக்குது, அவன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகலான்ட்டு படியில ஏற பாக்க அது டபக்குன்னு அவனோட காலை புடிச்சிருது. அதே சமயத்துல இன்னொருத்தவங்க கூட வந்த கூட்டாளி பொம்மையை பார்த்தா இல்லையா அவன் ஹால்ல, எங்கடா பொம்மைய திரும்ப காணும், அது எங்க போச்சு அப்படின்னு டார்ச் அடிச்சு பாத்துட்டே இருக்கான். அந்த சமயத்துல ஒரே சிரிப்பு சுத்தமா கேக்குதுங்க, என்னடா அது சிரிப்பு சுத்தமா கேக்குதுன்னு டார்ச் அந்த ரூம் ஃபுல்லா அடிக்கிறான், ஒரு லைட் வச்ச பால் மாதிரி உருண்டு வருது, அந்த பால் எடுத்து இவன் கையில வச்சு பாத்துட்டு இருப்பான், அந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த டால் ஏதோ ஒரு கத்தி மாதிரி எடுத்துட்டு வந்து அவனோட ஷோல்டர்ல சதக்க சதக்கன்னு குத்த, டக்குன்னு அவன் எந்திரிச்சு எஸ்கேப் ஆயிடுறான், எங்கடா அந்த டால் அப்படின்னு தேடி தேடி பாக்குறான், அந்த ரூம்ல அவனால பாக்கவே முடியல, இங்கே அங்கேயும் அது ஓடுது, பயங்கரமா சிரிக்குது. இந்த பக்கம் காட்டுறாங்க மிலாட்டியோட அம்மா, இன்னொரு திருடனோட காலை புடிச்சிருக்கும் இல்லையா, அவன் எஸ்கேப் ஆகி வெளியில ஓடி வர வெளியில ஒரு டெட் பாடி படுத்திருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த பையன் கரண்டே இல்லாம டிவியை பாத்துட்டு இருந்தான் இல்லையா, அதுல ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு இல்லையா, அது டக்குன்னு அவன் கிட்டக்கு வர அவன் அப்படியே பயந்துடுறான். பாத்ரூம்ல அந்த பொண்ணு வேற தனியா நின்னுகிட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்கா, அந்த வாஷ்பேஷனுக்கு மேல ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அது டிரா மாதிரி இருக்கும், அதை திறக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ண, அதே சமயத்துல பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க, அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்டு பொறுமையா பின்னாடி திரும்பி பாக்குறான், அவன் இருக்கிற ரூம்ல இருக்க ஒரு பீரோ கதவை திறக்குது. அதே மாதிரி இவளும் பாத்ரூம்ல இருக்க அந்த கபோர்டோட கதவை திறக்க வெளியில இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கதவை திறக்குது, அதை நோக்கி அவன் போறான். அதே சமயத்துல கீழே காட்டுறாங்க, ஒரு திருட இன்னொருத்தனை கூப்பிடுறான், அவனுக்கு பின்னாடி மிலாட்டியோட அம்மா நின்றுட்டு இருக்கு, அந்த பொண்ணை காட்டுறாங்க, ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு அதை எடுத்து கையில பாக்குறான், இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்டோ அந்த பீரோ மாதிரி திறந்துச்சு இல்லைங்களா அது கிட்டக்கு போயிட்டு இருக்கான், இன்னொரு திருடனும் பேக்கோட தப்பிச்சா இல்லைங்களா, அவன் பொறுமையா டார்ச் வச்சுக்கிட்டு கீழே கிடக்குற பொண்ணத்தை தொட போறான். அதே சமயத்துல இந்த பொண்ணு அந்த டிராக்ல ஒரு பேப்பர் மாதிரி எடுத்தா இல்லங்க, அது ஒரு போட்டோ, டாக்டரும் அந்த ஒய்ஃபும் இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது திருடனை காட்டுறாங்க, அவன் டார்ச் வச்சு பாத்துட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி மிலாட்டியோட அம்மா நிப்பா இல்லையா, என்னடா சத்தம் வருதுன்னு அவன் பின்னாடி திரும்பி பார்க்க மிலாட்டி அம்மாவை பாத்துறான், ஐயோ பேயின்ட்டு அவனோட எந்த ஒரு கதவும் திறக்கலங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு கதவு திறக்குமா, அதுல இருந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இன்னொரு பேய் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கும், அது ஆணு கத்த வயலேந்து ரத்தமா கொட்டுது. வராண்டால காட்டுறாங்க, இவன் பணத்தை தொட போனான் இல்லையா முதல் திருட, அந்த இடத்துல இவன் ஃப்ரெண்டோட டெட் பாடி தாங்க கிடக்கு, அப்படியே ஷாக் ஆயிடுறான். இந்த ரெண்டாவது திருடன் ஓனா இல்லைங்களா, அவன் ரூமை திறக்க பாப்பான், அந்த ரூம் பூட்டி இருக்கும், பின்னாடியோ மிலாட்டியோட அம்மா ஆவி அப்படியே கிட்டக்கு நெருங்கி வந்துகிட்டே இருக்கும், அவன் கள்ள சாவியெல்லாம் போட்டு திறப்பான், பையனால அவன் திறந்து முடிச்சிடறான். திரும்பி பார்த்தா மிலாட்டி அம்மாவை காணும். இந்த பக்கம் காட்டுறாங்க, ரூம்குள்ள இருந்த பையனும் கபோர்டு ஓபன் ஆச்சுன்னு கிட்டக்கு போனா இல்லையா, அது கிட்டக்கு போயிட்டே இருப்பான். இன்னும் இந்த பக்கம் பூட்டை ஓபன் பண்ணா இல்லையா ரெண்டாவது திருட, அவன் பக்கத்துல திரும்ப மிலாட்டியோட அம்மா வர அதை பார்த்து பயந்து போய் அப்படியே விழுகிறான். அது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு, அதுல உருண்டுட்டு இருக்கான். டக்குன்னு கரண்ட் வருமா, கபோர்டுக்குள்ள எதுவுமே இல்லங்க, அந்த பையன் கிட்டக்க நெருங்கி நெருங்கி போனால ரூம்குள்ள அவன் கொஞ்சம் ஆசுவாசமாயிடுறான். அதே மாதிரி வராண்டால போன ஒண்ணு கடந்துச்சு இல்லையா, அதை டபக்குன்னு காணா போயிடும். ஃபர்ஸ்ட் திருடனும் ஆசுவாசமாயிடுறான். இந்த பொண்ணு கபோர்டு ஓபன் பண்ணி ஒன்னொன்னா செக் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவளுக்கு மாத்திரை ஒண்ணு கிடைக்குங்க, அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு அவர் ரூமுக்கு வரா. டே இங்க பாட்டி சாப்பிடுற மாத்திரடா இது, இது
செமையா இருக்கும், நீ ஒண்ணு நான் ஒண்ணு எடுத்துக்கலாம் வரியா அப்படின்ட்டு ஆள் கொண்டு முழுங்கிடுறாங்க. வெளியில கட்டுறாங்க, வராண்டால பணத்தை காணும்னு சொல்லிட்டு அவன் பொறுமையா எழுந்திரிச்சு பக்கத்துல இந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஒரு கட்டில் கிடக்குங்க. ஏதோ சத்தம் வர அந்த கட்டில் கடியில அவன் ஒளிஞ்சுக்கிறான். அது மிலாட்டியோட ரூம் போல இருக்கு. அவ பொறுமையா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல உட்காந்து அவளுக்கு ஏதோ ஸ்பெல் மாதிரி முகத்துல எல்லாம் கோடு மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் இருக்கும். அதெல்லாம் ட்வீஷர் வச்சு எடுத்துட்டு இருக்கான். திருட கத்தியோட ரெடியா கட்டில் கடியில படுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த பொண்ணு. அந்த கபோர்டு ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்குள்ள என்ன இருக்கும்ட்டு பெட்ல இருந்து எழுந்து போய் கபோர்டு ஓபன் பண்ணி அதுல இருக்க ரெண்டு ட்ரெஸ் எடுக்கிறா. இந்த பக்கம் காட்டுறாங்க கட்டில் கடியில ஒளிஞ்சிட்டு இருந்த திருடனும் டக்குன்னு வெளியில வரான். மிலாட்டிய நோக்கி நடந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. திரும்பவும் மிலாட்டி கிட்ட காட்டுறாங்க. அவ கண்ணாடியே பாத்துட்டு இருப்பா பாருங்க. அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் நிக்கிறத பார்த்து பயந்துடுறா. திரும்பி பார்த்தா இந்த டிரைவர் அவன் கையில வச்சிருக்க கத்தியாலே அவளை குத்திடுறான். அதே சமயத்துல ரூம்ல காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு அந்த பையனு கொஞ்சம் டயர்டாயிடும், டபக்குன்னு பெட்ல விழுவான். அந்த பையனோட நெஞ்சில இந்த பொண்ணு சாய்வா. அதே சமயத்துல பேஸ்மெண்ட்ல விழுந்த ரெண்டாவது திருடனா காட்டுறாங்க. அவன் தட்டு தர மாதிரி ஏந்து என்ன இருக்குன்னு பாக்கலாம் ட்ரை பண்ணும் போது கரண்ட் கட் ஆயிடுது. இந்த பக்கம் இந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட எழுப்பி எழுப்பி பாக்குறான். திடீர்னு அவளுக்கு இடுப்பெலாம் வலிக்கிற மாதிரி கூணு உழுந்த மாதிரி நடந்துட்டு இருப்பான். அந்த இருட்டுல அவ தட்டு தர மாதிரி போயிட்டு இருக்கா. திரும்பவும் பாத்ரூம்குள்ளதாங்க போறா. அதே சமயத்துல கீழே காட்டுறாங்க. கரண்ட் இல்லாதனால கையில லைட்டை வச்சுக்கிட்டு அங்க என்ன இருக்குன்னு அவன் தேடி பாத்துட்டு இருக்கான். மேல மிலாட்டிய கொண்டுட்டு ஃபர்ஸ்ட் திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கான். அதே சமயத்துல திரும்பவும் கீழே காட்டுறாங்க பேஸ்மெண்ட்ல. இந்த பிணங்களை எரிக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கல் சுடுகாடு வச்சிருப்பாங்களே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கீழே விழுந்தவன் கையில லைட்டை வச்சு திறந்து பாத்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல திடீர்னு சத்தம் கேக்குமா. பின்னாடி திரும்பி பார்த்தா இன்னொரு பொண்ணா இருக்கிற மெஷின் இருக்கு. அந்த மெஷின் லாக் ஆயிருக்கு. அதுக்குள்ள இருந்து என்ன காப்பாத்து, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு குரல் வர அவன் பொறுமையா அடியெடுத்து அடியெடுத்து அதுகிட்ட போய் பக்கத்துல ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணுவானா. டக்குன்னு அந்த வீட்டுக்கே கரண்ட் வந்துருது. அப்பதான் அந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போனா இல்லையா, தன்னோட உருவத்தை பாக்குறா. அப்படியே வயசாயி போயிட்டு கிழவி ஆயிட்டா, தோலெல்லாம் சுருங்கி போச்சு. திருடனும் விடாம மேல திருடிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து மிலாட்டிக்கு திரும்ப உயிர் வருமா. அவன் பிறக்கும் போதே டெவல் ஆச்சு. டக்குன்னு எழுந்து கத்தியால அந்த ஃபர்ஸ்ட் திருடனை விடாம குத்திக்கிட்டே இருக்க அவன் அப்படியே பின்னாடி நகர்ந்து போய் ஜன்னல்ல இருந்து மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிடறான். ரூம்ல காட்டுறாங்க பாட்டியா மாறின அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம கபோர்டு ஓபன் பண்ணி அவங்க பாட்டி சாப்பிடற மாத்திரை எடுத்து சாப்பிடலான்னு பாப்பா. இருக்கிற மொத்த பல்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்துல வெளியில அவன் பாய் ஃப்ரெண்ட் எந்திரிச்சு என்னாச்சுன்னு பாப்பான். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சா, இந்த துணியை போட்டதுனால என்னமோ நடக்குது, இத கழட்டணும், வா உடனே வெளியில நம்ம இந்த துணியை கழட்டலாம் அப்படின்னு அவளை கூப்பிட அவளோ வாயில போட்ட மாத்திரை அவ பல்லு மொத்தமும் தரையில விழுந்து வெளியில வரணும்னு ட்ரை பண்ண அவளை அப்படியே வழுக்கி விட்டுருது. பக்கத்துல இருக்க ஸ்கிரீன் அவன் முகத்துல மூட மொத்தமா சேர்ந்து அந்த அழுக்கா இருக்கிற ஜக்கூசில விழுந்து செத்துறா. வெளியில இவன் எலும்பெல்லாம் நொறுங்கிட்டு இருக்குங்க, அவனால எழுந்தே நடக்க முடியாது. பெட்லேன்னு அப்படியே குப்பரை விழுந்து பாய் ஃப்ரெண்ட் செத்துறான். இந்த பக்கம் காட்டுறாங்க கீழே ரெண்டாவது அந்த லாக்கை ஓபன் பண்ணி வா வெளியில நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு உருவத்தை பிடிச்சி வெளியில கூப்பிட்டு இருப்பான். அந்த உருவம் வெளியில வந்த உடனே இவன் மேல பாஞ்சு அப்படியே கடிச்சு அவனை கொண்டுடுது. எல்லாரோட உயிரும் ஒரே நேரத்துல போகும். அதே சமயத்துல 12 மணியும் ஆகும். அந்த டிக் டிக்கும் நின்னுடுது. வீடே நிசப்தமா இருக்கு. அந்த சமயத்துல வெளியில காட்டுறாங்க மேலே இருந்து விழுந்தா இல்லைங்களா ஃபர்ஸ்ட் திருடன், அவன் வீட்டை விட்டு வெளியில விழுந்ததுனால அவனுக்கு திரும்பவும் உயிர் வந்திருக்கும். அது மட்டும் இல்ல மிலாட்டி குத்துன குத்து அந்த அளவுக்கு ஆழமா இறங்கி இருக்காது. கத்திய புடுங்கிட்டு அவன் தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணுவான். அவனோட வேன் கிட்ட போவான். அதுக்குள்ள ரிசப்ஷனிஸ்ட் வெளில வந்து ஒரு சின்ன துப்பாக்கியால டிரைவரை விடாம சுட்டுட்டு இருக்கான். டிரைவரும் விடாம அந்த வேன்ல ஏறி அந்த வேனை ஓட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப பல குண்டுகள் அவன் மேல படுதுங்க. இருந்தாலும் அவன் நிறுத்தல, வண்டியை விடாம அந்த இடத்த விட்டு போகணும்ன்றதுக்காகவே எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ரிசப்ஷனிஸ்டும் விட்டுட்டு அவன் வீட்டுக்குள்ள போறான். இந்த பக்கம் ரூம்ல காட்டுறாங்க வயசாகி போய் செத்து போனவங்க ரெண்டு பேரும் இப்ப இளமையா இருப்பாங்க, விடிஞ்சும் போயிடுது. மிலாட்டி மேல வந்து ரிசப்ஷனிஸ்டோட எல்லாத்தையும் பாக்குறா. அந்த பொண்ணு ஜக்கூசில விழுந்து செத்து கிடப்பா. அதை பார்த்துட்டு பாவம் அந்த பொண்ணு, உண்மையான காதலுக்காக இங்க வந்தா, ஆனா சாவு இவங்களை பிரிச்சிருச்சு இல்லையா அப்படின்ட்டு அவளோட கையில இருக்க மோதிரத்தை மட்டும் எடுத்து தன்னோட கையில போட்டுட்டு அழக பாத்துட்டு இருக்கா. அப்ப திரும்பவும் அவளோட பாஸ் ஞாபகத்துக்கு வருது. 1917 இதே வீட்டுல இவ பெரிய பொண்ணா இருக்கா, சீக்கிரம் பெரிய பையனா வளர்ந்துருக்கான். இவகிட்ட வந்து மிலாட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, எல்லாரும் வேலைக்காக நாங்க தேடி போக போறோம், உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆல்ரெடி சொல்லியிருந்தனே அப்படின்னு இவளை கேட்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ அவங்க கூட போ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னோன்ன, சரி என்னோட ப்ரப்போசல் அவங்க கிட்ட சொன்னனே அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டோன்ன, அவ பொறுமையா உட்காந்துட்டு இல்ல நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன, சரி பரவாயில்ல என்ன நீ ஏத்துக்கல இருந்துட்டு போகட்டும், ஆனா உனக்காக ஒரு கிஃப்ட கொடுக்கற, அதை நீ வாழ்நாள் முழுக்க வச்சுக்கோ, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிங்க ஒரு டேபிள்ல வச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்புறான். அதை இவ எடுத்து கையில வச்சிட்டு இருக்கா. டக்குன்னு பிரசன்ட்ல காட்டுறாங்க, வேற என்ன பண்றது, எல்லாத்தையும் கிளீன் பண்ண கோகுன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்ல, அவன் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு டெட் பாடியா எடுத்துக்கிட்டு எப்பயுமே எரிக்கிற மாதிரி ஒன்னா சேர்த்து வச்சு எரிப்பான் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பையனையும் பொண்ணையும் ஒன்னா போட்டு எரிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் அவங்க டெட் பாடி எரியறதையும் வெளியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் இல்லாட்டி கேஷுவலா உட்காந்து சுருட்ட பத்த வச்சுக்கிட்டே திரும்பவும் யோசிக்கிறான். திரும்ப 1900 காட்டுறாங்க. இவள கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல இந்த வீட்டுக்குள்ள பேய நீதான் விட்ட அப்படின்னு டாக்டர் வார்ன் பண்ணுவா இல்லையா. எதையுமே கேட்காத அந்த டாக்டரும் உங்க பையனும் திரும்பவும் எங்க அம்மாவை ஆபரேஷன் பண்ண போனானுங்க. கத்தி எடுத்து இல்லாட்டி அம்மா வயித்த கட் பண்ண இந்த சமயத்துல அப்படியே பிளட் எல்லாம் கருப்பு கலர்ல மாறி பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். அந்த இடமே ரத்தம் பொத பொத பொதன்னு ஊத்திக்கிட்டு இருக்கும். ஆனா கருப்பு கலர்ல ஊத்தும் என்னென்னமோ ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ளே இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மிலாட்டியை காட்டுவாங்க. அவளுக்கு அம்மா நீங்க பேசுறது நீங்க சொல்றது எல்லாமே கிளியரா இருக்கு தோசைற அப்படின்ற மாதிரி அவ சொல்ல கீழே திரும்பவும் காட்டுறாங்க. இவங்க கண்டினியூஸா ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு வயிற்றுக்குள்ள ஒரு பேய் மாதிரி இருக்கும். அது டாக்டரோட கையை கடிச்சிருது. அவர் கையை உதறி விட்டுட்டு கொஞ்ச தூரம் நகர்ந்து பயந்து போவாரு. அந்த சமயத்துல பார்த்தா மிலாட்டி அம்மா டக்குன்னு எழுந்து உட்காருவாளா ஐயோ அப்படின்ட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வர பாக்குறாங்க. அந்த ரூமே அப்படியே வேர்கள்லாம் ஓடனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கருப்பா மாறுது. செவரெல்லாம் வேர்கள் மாதிரி ஏதோ ஒன்னு படர்ந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு அவங்க வெளியில வந்து கதவை போட்டுடும் ட்ரை பண்ணுவாங்க. டாக்டர் பூட்ட மாட்டிடுவான். ஆனா போட்ட மாட்டாங்க. அவனுக்கு ஒரு பயம், ஏன்னா உள்ள இருந்து மிலாட்டி அம்மா படப்படன்னு தட்டுறாங்க. பேரெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இவங்க அப்படியே துரத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்த விட்டு இவங்க வெளியில ஓடுறாங்க. வீட்டை விட்டு வெளியில ஓடும் போது அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஓடிடுறான். பின்னாடி அவங்க அப்பா ஓடி வருவாரு. ஒரு மரத்துல இவங்க தூக்க மாட்டி இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்தோன்னு அவனால ஓட முடியாது. அப்படியே கால்கள் பின்னாடி போகும். டேய் நில்றா, என்ன காப்பாத்து, என் கையை பிடிச்சி இழு அப்படின்னு டாக்டர் கூப்பிட அவன் பயந்துகிட்டே நிப்பாங்க. திடீர்னு பார்த்தா விறுவிறுன்னு டாக்டர் பிடிச்சி இழுக்குமா. அடிக்கிட்ட வந்து அப்படியே நிப்பாரு டாக்டர். வாடா சீக்கிரமா வாடா, என்ன உள்ள கூட்டிட்டு போயிடுச்சுன்னா என்ன உயிரோட விடாதரா, பிடிச்சி இழுடா அப்படின்னு சொல்ல பையனும் ஓடி வருவாங்க. அதுக்குள்ள அந்த டாக்டர் விருட்டுன்னு உள்ள இழுத்து கதவை சாத்திக்குது. இதுதான் இந்த வீட்டோட முதல் ஆரம்பம் அப்படின்னு இந்த பக்கம் மிலாட்டி கதையை சொல்லி முடிக்கிறான். இந்த பக்கம் டிரைவர் ஒருத்தர் வண்டியோட போயிருப்பான் இல்லைங்களா, அவன் வண்டி ரொம்ப தூரம் போய் அவன் இறந்து போயிருப்பான் போல இருக்கு. போலீஸ் ஆபீசர்லாம் அதை சூழ்ந்து நிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் கிட்ட ஏயா பக்கத்துல யாருமே இல்ல, யாரும் அவனை இப்படி கொண்டு இருப்பாங்க, கத்தியால குத்திருக்காங்க, துப்பாக்கியால சுட்டிருக்காங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எஸ்ஐ கேக்க கான்ஸ்டபிள் எந்த பதிலும் சொல்லல. ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க இவங்கன்னு வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, ஹோட்டல் மிலாட்டி, அதுல போய் விசாரிச்சா தெரியுமா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் அந்த ஹோட்டல் ஒரு சபிக்கப்பட்ட ஹோட்டல் சார், அங்கெல்லாம் போக வேண்டாம், ஊர் மக்கள் யாரும் அங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் அது சபிக்கப்பட்ட ஹோட்டல் எல்லாம் கிடையாது, அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அதனாலதான் மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை போய் விசாரிக்கலாம்னு இவங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் மிலாட்டியும் ரிசப்ஷனிஸ்டும் ரெண்டாவது திருடனும் ஒரு பேய் வந்து கிடைச்சிச்சு இல்லையா, அதை பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருப்பா. அதே சமயத்துல அவளோட ஞாபகம் அந்த ஃபர்ஸ்ட் திருடன் தப்பிச்சு ஓடனா இல்லைங்களா, அதை பத்தி வரும். என்ன சத்தம் வருதுன்னு ரிசப்ஷனிஸ்ட் ஓடி போய் பார்ப்பான். இந்த பக்கம் மிலாட்டி இவனே யாரு கடிச்சு கொண்டது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குங்க. அந்த டாக்டர் இந்த எரிக்கிற இதுல போட்டு மூடி வச்சிருப்பா. அவன் அதுக்குள்ளே இருந்து வெளியில வர எலிகள் எல்லாம் புடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒரு நாள் நிறைய கட்டைகள் எல்லாம் போட்டு அவனை கொளுத்தி விட்டுறான். அவன் அதுக்குள்ளேயே செத்தானா உயிரோட இருக்கான்னு அவன் திறந்து பாக்கலங்க. ஏன்னா பூட்ட கதவு பூட்ட மாதிரியே இருந்திருக்கு. இப்பதான் அந்த திருடன் வந்து ஓபன் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் அவன் வெளியில வந்து இவனை கொண்டுட்டு இவங்கிட்ட இருக்க சிகரெட்டை எடுத்து புடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அவன் திங்க் பண்ணி பாக்குறா, அவளுக்கு எல்லாமே தன்னோட இமேஜினேஷன்ல தெரியும் இல்லையா. சோ எனக்கு முதல் முறையா பயம் வந்திருக்கு, இவனை நான் சரியா கொள்ளல, எனக்கு தெரியாமலே உண்மையான டெவில நானே உருவாக்கிட்டேன், இது எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க, வெளியில வாடா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், நீயா நானும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே படம் முடிஞ்சிருது. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.